ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பார்த்து நான் அப்டேட் தான் ஃபஸ்ட்லேருந்து வந்துடுறேன். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா இது சன்ரைஸ் மாலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பேர் வந்து உங்களுக்கு 55 ரூபா தான் வரும், ஓகேங்களா? ஸோ நல்லாவே இருக்குது. பேர் வந்து உங்களுக்கு 55 ரூபா தான் வரும். 4 ஆல்ரெடி 5 to 4 பேர் புக்கிங்கு அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன் டைல் பிளாக் மாலின்னு சொல்லுவோம். மூன் டைலில் பிளாக் மாலி. இது வந்து பார்த்திங்கன்னா பேர் உங்களுக்கு 50 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் கப்பியில் என்னென்ன கப்பின்னு சொல்லி காமிச்சிட்றேன். ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசைக்கு. ஸோ சில்லி மொசைக்கில் நல்லா ஹை குவாலிட்டி. இது சில்லி மொசைக்கு டம்போயர்ஸ் இருக்கும், பட் டம்போயர் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய இருக்காது. அதனால தான் நான் சில்லி மொசைக்கு இல்லை, பட் நல்ல செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே அந்த ஒரு இந்த இது தான். இது சைடு வியூவில் வளர்த்துறவங்க இந்த மாதிரி ஃபிஷ் வளர்த்தலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பேர் வந்து உங்களுக்கு 95 ரூபா தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி ப்ளூ ஆஃப் ப்ளூன்னு சொல்லுவோம். இது வந்து பேர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் அதே 95 ரூபா தான். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ நல்லா வால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய இம்போர்ட் கப்பி வளர்த்தணும் ப்ரோ, நிறைய குட்டி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கப்பியை ட்ரை பண்ணலாம். அதனால் இதெல்லாம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு, குட்டி டக்கு டக்குன்னு போடணும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதே மாதிரி நீங்களும் ஒன்று சொல்லி ஒன்று நல்லா சொல்லிடுறேன். எல்லாருக்கும் எல்லா கப்பியும் ரேட்டும் செட்டானு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லாருக்கும் செட் ஆகக்கூடியது ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. கப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரோ நான் ஒரு வெரைட்டி காமிக்கிற ப்ரோ, இந்த வெரைட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட கப்பியில் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். 100 வெரைட்டி எடுத்திங்கன்னா 100 வெரைட்டி தாண்டியும் கப்பி வெரைட்டி இருக்கும். ஸோ பார்க்க எல்லாம் சிமிலராக இருக்கும். இது வந்து டெட்ரா அல்பினோ பிரிஸ்டிலா டெட்ரான்னு சொல்லுவாங்க. நல்லா டார்க் ரெட் வந்து பார்த்திங்கன்னா பாடியில் ஒரு நியான் டெட்ரா அப்படி மின்னுதோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டு கலரில் மின்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா டார்க் ரெட்டில் மின்னும் உங்களுக்கு வந்து. இது வந்து பேர் உங்களுக்கு 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கவரில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அந்தளவுக்கு பெருசாக காமிச்சதே இல்லை, பட் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இது நான் அது ரீசெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ப்ரோ சில்லி மசிக் மாதிரியே இருக்குது அப்படிங்க சொல்லுவீங்க. இது வந்து லேஸ் கப்பின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரி சிங்கப்பூர் கப்பின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேர் உங்களுக்கு இதுவுமே சேம் 90 ரூபா அந்த மாதிரி இருந்து தான் வரும். இது வந்து நல்லா அந்த வால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். சிங்கப்பூர் கப்பின்னு சொல்லுவோம், வால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த பர்பிள் பெரி டைப்புன்னு சொல்லி இது என்ன, பட் என்னென்னா இப்போ செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த கப்பிக்கு. நிறைய கப்பி இருந்துச்சு, எல்லாமே ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு சிமிலராக ஒரு 3 பேரா 4 பேரா தான் இருக்குது. ஸோ அது ஒரு 2 பேர் வேறு கப்பி விட்ருக்கேன். இது வந்து பேர் உங்களுக்கு 95 ரூபா வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கு. ஸோ ஃபுல் பிளாக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் உங்களுக்கு 125 ரூபா வருங்க. ப்ரீடிங் சீஸ் தான், நிறைய இது பெருசாகவே இருக்குது, பட் என்னால் எல்லாத்துக்கும் பெருசாக ப்ரொவைட் பண்ண முடியும். அதனால தான் நான் ஜெயின்ட்டுன்னு சொல்லாமல் இருக்கேன். 1-2 இது ஜெயின் இருக்கும். ஸோ அந்த 1-2 இது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாரும் அந்த ஜெயின்டே கொடுங்க ஜெயின்டே கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி கேட்காதீங்க. கேட்குறவங்களுக்கு தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. கேட்காம இருந்தால் கூட டக்குன்னுட்டு இவங்க பாரு கேட்கல பாரு. ஸோ இவங்களுக்கு கொடுத்தல. ஆனால் மூணு பேர்த்துக்கு தான் கொடுக்க முடியும்னா கேட்டது 10 பேராக இருப்பாங்க. ஸோ அந்த கேட்காதீங்க சார், கேட்காதீங்களுக்கு யாராவது. ஏன்னா சில பேர் அது ரொம்ப இது பண்ணுவாங்க, அதுங்களுக்கு எதிர்பார்க்காத சந்தோஷம் கிடைக்கும்போது ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் அப்படி கேட்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி. ஸோ நீமோ கேண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ புதுலாட்டு பேர் வந்து உங்களுக்கு 65 ரூபா வரும். நேற்றுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் மேலே பீட்டாக்கு நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்று, ஓகேங்களா? ஸோ பயங்கர ரெஸ்பான்ஸ் நல்லாவே கொடுத்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல் பேக் இது சொல்லிடுறேங்க. 20 பேர் தான் இருக்குது, கொஞ்சம் சாரி 19 பேர் தான் இருக்குது. கொஞ்சம் வேணுங்கிறீங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிங்க. பேர் வந்து உங்களுக்கு 125 ரூபா தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதான் சொல்லியிருப்பேன் நீமக்கண்டி. அதுக்கப்புறம் பீட்டாஸில் ஃபீமேலு. ஸோ நிறைய எல்லாமே ரெடி டு ப்ரீடில் வந்துருச்சுங்க. நீங்கள் வாங்கினாவே கொஞ்சம் 1-2 நல்லா ப்ரீட் பண்ணலாம், வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஸோ நிறைய கிட்டத்தட்ட 300-400 விட்டுருந்தேன், ஓகேங்களா? பெருசு நல்லா நிறைய பிரித்து போட்டு கூட பெருசு கூட வைக்கலாம், நல்லா பெருசாகவே இருக்குது. எவ்வளோங்க கேட்பீங்க? வெறும் 2 பீஸ் 45 ரூபா தாங்க, வெறும் 2 பீஸ் 45 ரூபா தான். வேணுங்கிறீங்க கொஞ்சம் குயிக்காக கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ரோ இப்போ நான் ப்ரோ எனக்கு ஹோல்சேலாக வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 5 பேர்லாம் அது காமனுங்க. ஒரு 5 பேர்லாம் எடுக்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு சாதாரணமாக வாங்குறேன். அது பேர் எங்களால் வந்ததுன்னா இது நான் கொடுக்குற காரணம் என்னன்னா மினிமம் நிறைய பேர் 10 பேர் 20 பேர்லாம் வாங்குறாங்க. அதனால தான் இந்த 45 ரூபாங்கிறது கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதிக குவான்டில் எடுக்கும்போது கண்டிப்பாக நல்லா முடிஞ்ச பெஸ்ட் குவான்ட்டி. மினிமம் ஒரு 20 பேர் ப்ரோ எனக்கு 30 பேர் அது மாதிரி வேணும்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரைஸை நாங்கள் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இப்போ ப்ரோ இந்த கப்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் கஸ்டமர் ரெகுலராக எடுத்துகிட்ருப்போம். ஆஃப்லைனில் வரவங்களுக்கு எங்களுக்கு சொல்லிடுங்க முன்னாடியே கால் பண்ணி, ப்ரோ இந்த கப்பிலாம் வேணுன்ட்டு. ஆனால் இப்போ நம்மள 2 ஷாப் இருக்குது. நாடார்மேட்டில் ஒரு ஷாப் இருக்குது, ஐடியில் ஒரு ஷாப் இருக்குது. நம்ம ஃபார்ம் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ 3 இடத்துல எந்த இடத்துல வச்சுருப்போன்னு தெரியாது. அதனால் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செஞ்சு எந்த இடம் கேட்டுட்டு கரெக்டாக கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் கொண்டு வந்து வச்சுறோம், ஓகேங்களா? இது வந்து ஜெர்மன் ரெட்னு சொல்லுவாங்க. பேர் வந்து உங்களுக்கு 45 ரூபா தான் வரும்.
இது வந்து டாப் ஆங்கிள் ஃபிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்னோடய யூஸ்க்கோசரம் மாலி அதெல்லாம் விட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பிளாட்டினம் ஏன்னு சொல்லுவோம். இது வந்து பேர் உங்களுக்கு 60 ரூபா வரும். அந்த நார்மல் குவாலிட்டியில் இருந்தது எல்லாமே போயிடுச்சுங்க. ஸோ 60 ரூபா வரும். இதெல்லாம் ஈஸி மெயின்டெனன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்காக 90 ரூபா வாங்கி வளர்த்துறதுக்கு முன்னாடி இது வாங்கி ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் பிளான்ஸ் நிறையா பேர் நேற்றுக்கு எல்லாம் வாங்கி முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் சேல் ஆகிடுச்சு. இப்போ வேணுங்கிறீங்க பிளான்ட்டு பிக்சர் அமுச்சு விட்றேன், வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நிறைய இன்றைக்கி நேற்றுக்கே ஆர்டர் புக்கிங்கில் இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் அமுச்சு விடணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன, வேறு ஒயிட் டெக்ஸிரோ. ஸோ இதுவுமே பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் ஆங்கிள் ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் டாப்லேருந்து பார்க்குற ஃபிஷ் இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன, வேற நம்ம பீட்டானதுக்கெல்லாம் கல்லாக்களையும் கலைச்சாச்சு பீட்டாவை. அன்னைக்கு பயங்கர மூமெண்ட்டு. அந்த கடைசி ஃபிரிட்ஜ் பாக்ஸ் என்னென்னு கேட்பீங்க, அது கழுவணும். அந்த இது வந்து டிராகன் கப்பி நிறைய விட்டு வச்சிருக்கேன், அது வந்து மினிமம் 10 பீஸ் பக்கம்தான் இருக்கு, அதனால தான் கழுவணும். இது வந்து கோப்ரா கப்பின்னு சொல்லுவோம். அந்த மேலெலாம் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஃபீமேல் கடலில் மேல் சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிக்கக்கூடியது, என்னென்னா குட்டி நிறையா போடும், டப்புன்னு பெருகக்கூடிய வெரைட்டி. பட் என்னன்னா அந்த மேல் வந்து டாப் மோஸ்ட் குவாலிட்டி இருக்கும், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாலில் மட்டும் அந்த சில்லி மசிக்கி மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் சைடு ஃபிஷ் தான். ஸோ அந்த சைடுலேருந்து பார்க்க சூப்பராக தான் இருக்கும். பட் ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்கு, தெரியுமான்னு தெரியல. மெயிலோட ஃபீமேல் அந்த வால் குவாலிட்டி, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த குவாலிட்டி இருக்குங்க. மெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்துன்னா அந்த இது பேர் கோபுரான்னு சொல்லுவோம். கப்பியெல்லாம் மோர் தென் ஸ்ட்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 10 வெரைட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி உங்களுக்கு குட்டி போகிற வெரைட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் டைப்பில் அந்த ஃபுல் பிளாக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி நிறையா போடணும் வச்சுக்கோங்க. ஃபுல் பிளாக் அந்த ஆஃப் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ். குட்டி பாருங்க, உங்களுக்கு பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சாப்பிடாதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாருங்கள் குட்டி சாப்பிடாது. இதுக்குள்ளே நிறைய இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா குட்டி போட்டு நிறையா வச்சுருப்பேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பர்சனல் ஃபேன்ஸ் கலெக்ஷன் இப்போ ரீசெண்ட் டேஸில் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தண்ணிக்குள்ள விட்டுனாவே இதுதான் பிரச்சனை. அந்த கேமரா லென்ஸில் இதாகிடுச்சு, ஓகே. இதோட வேணுங்கிறையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது இது வந்து எனக்கு பர்சனல் டேங்க், இதுலேயும் குட்டி நிறையா இருக்கும், ரொம்ப நிறைய கப்பி உள்ளே விட்டு வச்சிருப்பேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பிளான்ஸ் வந்து இப்போ பர்சனலாக கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கப் பிளான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், ஏதாவது பிளான்ஸ் வேணால் இருந்தால் அனுப்பிச்சி விடுவோம், ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஒரே சின்ன ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேங்க. இப்போ என்னென்னா இப்போ இந்த ஜெயண்ட் கப்பி நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, நான் 20 ரூபா சேர்த்து தரேன் ப்ரோ, எனக்கு அதே கொடுங்க அப்படிலாம் சொல்லி கேட்காதீங்க. அது மாதிரிலாம் இது பண்ணுறேன், நம்மளே எடுத்து போட்டு எச்சா கூட சொல்லலாம், அது வந்து தப்பாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்லிங்க, சில பேர் ப்ரோ எனக்கு இந்த பீட்டை கொடுங்க ப்ரோ, மார்க் பண்ணி அமுச்சு விட்றேன், நான் என்ன ஒரு 20 ரூபா சேர்த்து அமுச்சு விட்றேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. அது வந்து நம்மளுக்கே பண்ண தெரியுங்க, அது நான் அதுக்கு அமௌண்ட்டுக்கோசம் இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் எப்படி ஆர்டர் பண்ணுறோம் அது மாதிரி தான் எடுப்பேன். நீங்கள் அமௌண்ட் சேர்த்து தரேன் ப்ரோ எனக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்னீங்கன்னா சொல்லப்போனால் உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாக போகும். நான் அதுதான் சொல்கிறேன் திருப்பி, அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட பிஸ்னஸ்ன்னு இல்லை, எல்லா இதுலேயும் அப்படிலாம் யாரும் சொல்லாதீங்க ப்ரோ, நான் 20 ரூபா சேர்த்து தரேன், அதை கொடுங்க அதை பண்ணுங்க அப்படின்ட்டு, அது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதை கஸ்டமர் பேஸில் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஓகேங்களா? ஏன் கேட்டிங்கன்னா அது மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா நம்ம மணி பேசுகிற தாண்டி வந்துன்னா ஹாபி ரிலேட்டடாக இருந்தோம். பட் அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய பேர் கொடுக்குறீங்க. நான் எல்லாத்துக்கும் ஒன்று என்ன சொல்கிறேன், என்னால் முடிஞ்சல பெஸ்ட்டை கொடுக்குறேங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைங் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச அந்த ஒரு ரொம்பவுமே ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நம்ம இது பண்ணாலும் ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட், பட் அங்கங்கே சில சின்ன சின்ன ஏதாவது இது வரும். பட் ஏன்னா கஸ்டமர்ஸும் சில பேர் சொல்லுவாங்க ப்ரோ இல்லை ப்ரோ ஓகே பரவாயில்ல அப்படின்பாங்க, சில பேர் ஃபஸ்ட் டைமே என்ன நடந்ததுன்னு நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து கோச்சுக்குவாங்க. பட் அப்படி இருக்கீங்க ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், எனக்காவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரிங்க. என்ன நடந்துச்சுன்னு கஸ்டமர் சைடில் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எங்கள் சைடில் திருத்திக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, இப்போ இந்த கப்பியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குங்களா? ஸோ இந்த இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது, இப்போ ஆர்டர் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். என்றைக்கு நம்ம ஆஃபர் போடுறோமோ, இப்போ உதாரணத்துக்கு லைக் வந்து பார்த்தீங்கன்னா 35 ரூபா ஆஃபர் அது மாதிரிலாம் நான் போடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வெரைட்டி, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கும். கடைசியான கப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்கோசரம் அந்த ஆஃபர் போடுவோம். ஸோ அப்போ ஆர்டர் பண்ணிட்டு ப்ரோ குவாலிட்டி இல்லை ப்ரோ நான் எதிர்பார்த்த மாதிரி அப்படின்பாங்க, நீங்கள் குவாலிட்டியாக வேணும் ஆர்டர் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி நம்ம பேசிக்காக பிரித்து காட்டும் போது குவாலிட்டியாக காட்டுறோம், அப்போ ஆர்டர் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல சூப்பரான குவாலிட்டியாக அனுப்பிச்சி விடுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி நான் ப்ரைஸ் இதில் சொல்லியிருக்கிறது என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக இதில் இது சொல்லுவேன். இப்போயுமே சொல்கிறேங்க, நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீமா கேண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் பிரித்து போட்டு விற்றேன்னா நான் இது வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா சம்திங் தான் சொன்னேன்,
நான் பிரிச்சு போட்டுனா கண்டிப்பா 100 ரூபா சொன்னாலும் வாங்குறது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் ரொம்ப ரேரான மல்டி கலர்ஸ் கலர் எல்லாமே இருந்துச்சு. இதோட நேத்துக்கு வெரைட்டி நிறைய இருந்துச்சு. நான் 45 ரூபா பேர்ல தான் கொடுத்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் எனக்கு எச்சா அமௌண்ட் கொடுத்த அப்படி. நான் அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். இல்லட்டு நான் 45 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருப்பேன். இன்னைக்குமே 45 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். நேத்துக்குலாம் வந்து நிறைய பேருக்கு நீமா கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் 45 ரூபா வாங்கி தான் கொடுத்தேன். பட் என்னன்னா இன்னைக்கு கிடைக்கல. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கலர்லாம் இருக்கும், ஒயிட் இந்த நீமோ கேண்டி மாதிரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் ரேரானது. ஸோ அதுக்கோசரம் அந்த 65 ரூபா இது எனக்கு 20 ரூபா கொஞ்சம் சேர்த்து வந்துச்சு. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நான் இன்னைக்கும் சொல்கிறேன் கஸ்டமருக்கு 45 ரூபாய் கொடுக்குறத இது பண்ணுறேன். பட் எனக்கு எந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நானும் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுக்குறேன். வேணுங்க ஆர்டர் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. என்னோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு ஐடியில் நம்ம ஷாப் ஒன்று லொக்கேட் ஆயிருக்கு. நாடாமேட்டில் புது பிரான்ச்சு. அது நாலானிலேருந்து ஒரு வியாழக்கிழமை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃபுல்லாக கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ கம்மிங் சண்டே இந்த போன சண்டே தான் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி ஆன்லைன் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பெங்களூர் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்டி கொரியரில் பண்ணுறோம். எஸ்டி கொரியரில் நீங்கள் போய் வாங்கிக்கிறோம்னா மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஹோம் டெலிவரி இல்லை. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.